சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ யோகி நித்யானந்த சுவாமிகளின் இந்த மாத பௌர்ணமி உரைகளை தொடர்ந்து தினமும் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். உங்களை நீங்களே ஆத்ம விசாரணை மேற்கொள்வதற்கும் கடவுள் நிலை அடைவதற்கும் குருஜியின் அற்புத உரைகள் பயனளிக்கும். தவறாமல் பாருங்கள், கேளுங்கள், பயனடையுங்கள். அது மட்டுமல்லாது, சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள். எவனாலுமே இறைவன் அடைய முடியாதுங்க. அசைவம் சாப்பிட்றதால பிராமணன் எல்லாம் அசைவம் சாப்பிடாதுக்கிறார், அதனால இறைவன் அடைஞ்சிடுவானா? அசைவம் சாப்பிட்றதும் சைவம் சாப்பிட்றதும் எதுக்காகன்னா, உன்னுடைய மனக்கட்டுப்பாட்டுக்கு தான், மூர்க்கத்தனம் வரக்கூடாதுன்றதுக்கு தான். அதனால் இறைவனை அடைஞ்சிட முடியாது. இறைவனை அடையணும்னா உன் மனம் இறைவனை நாடணும். உலகத்தை நாடக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, நீ பண்டாட்டி பிள்ளைக்குட்டிய பார்க்கக்கூடாது. கடவுள் தான் கதின்னு வாழ்ந்தீன்னா இறைவனை அடையலாம், இல்லைன்னா அடைய முடியாது. ஆள் இருக்காதுங்க. கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்றாங்க தெரியுமா? வாழுங்காலத்துல வாழாம வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டு சாவுங்காலத்துல வாழ்க்கை தேடும் போது கிடைக்காது. அந்த மாதிரி கதை உங்க கதை. அதனால இனிமேல் இருக்கிறத வச்சுன்னு வாழ்ந்துட்டு போங்க. எங்கன்னா இந்த ரெண்டு புஷ்னு வந்தீங்கன்னா இங்க கூட விட்டுடலாம், ஜூ மாதிரி வச்சுக்கலாம். ஏன்பா உங்களை பத்தி கேள்னா, அஞ்சு தலை நாகம் பத்து தலை நாகம் புஷ்ப என்ன பண்ண போற? ஒரு தலை நாகம் தட்டினா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ள உயிர் போகுது, அஞ்சு தலை நாகம் தட்டினா இருப்பியா நீ? அது எதுக்கு உனக்கு அந்த வேலை? நினைப்பு தான் காரணம். நினைவு தான் பயத்துக்கு அடிப்படை. முதல்ல சைக்கிள் கத்துக்கிறான் தெரியுமா? சைக்கிள் கத்துக்கிறான் இல்ல, எத்தனை நேரத்தில் ஓடுறான் அவன்? ஒரு ஆள் புஷ்னு ஓட்ட வேண்டியதாகுது இல்லை, இல்லைன்னா ஊந்துடுறான் கீழே. அப்புறமா சைக்கிள் ஓட்ட அவன் தெரிஞ்சுன்னு பிறகு என்ன ஆகுது? முதல்ல ஏன் உந்தான், இப்போ மட்டும் ஏன் உழாமல் ஓட்டுறான்? பழக்கம் இல்லை, பயம். ஓட்டுறதுக்கு முன்னே நம்ம யார் மேலே ஏற்றிடுமோ, எங்கே போய் இடிச்சிடுமோ, எங்கே ஊந்துடுமோன்ற பயம் வந்துச்சு. அதனால் ஊந்து ஊந்து ஏந்துக்கிறான். ஓட்ட தெரிஞ்சுக்கின பிறகு நம்ம யார் மேலே எடுக்க மாட்டோம், எதுலேயும் மாட்ட மாட்டோம், தைரியம் வந்துச்சு, அப்போ ஓட்டி நகரான். அது மாதிரி மனசை தைரியப்படுத்து. அது அறியற வயசு இல்லைங்க. அது அறியணுன்னா இளமை வேணும், அது அறியணுன்னா விந்து வேணும். எல்லாத்தையும் ஒருத்தர் கால் சட்டி எடுத்துக்கணும்னு எனக்கு சட்டி நிறைய வச்சுங்கிற மாதிரி பேசக்கூடாது. சரி, எல்லாமே அன்பு காட்டுங்க. சரி, ஆனால் அன்பு தான் வந்து பற்றுக்கு அடிப்படையாக இருக்கு. சரி, அன்பு இல்லாமல் இருக்க முடியல, அன்பு காட்டினா பற்றாகவும் மாறுது. சரி, அன்பு காட்டணுமா? அன்பு காட்டாம யார் மேலே காட்டணும்? அன்பு யார் மேலே காட்டணும் சொல்லு. உன் பொண்டாட்டி மேலே அன்பை காட்டினா உன்னை நல்ல புருஷன் சொல்ல போகிறா. உங்கள் அம்மா மேலே அன்பு காட்டினா என் பிள்ளை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறா. உன் தம்பி மேலே அன்பு காட்டினா எங்கள் அண்ணன் மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறான். இதனால் உனக்கு என்ன லாபம் சொல்லு? இதெல்லாம் அன்பு காட்டியிருக்கிற உனக்கு என்ன பயனா? ஆண்டவன் மேலே அன்பு காட்டுன்னு தான் சொன்னாங்க. அர்த்தம் மேலே அன்பு காட்டுன்னு சொல்ல, ஊ மேலே உன்னை அன்பு காட்டிக்கோ. நீ அர்த்தம் மேலே அன்பு காட்டுறதால உனக்கு ஒன்றும் பயன் இல்லை. ஊ மேலே அன்பு காட்ட தெரிஞ்சிக்கும் முதல்ல. கடவுள் மேலே அன்பு காட்டு, அதுதான் உனக்கு உதவும். உலகத்தில் அன்பு காட்டினா ஒன்றும் உதவாது. உன் பாக்கெட்டில் 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்கன்னா நல்ல பையன் போகிறான். நாளைக்கு 500 ரூபாய் கேட்கும்போது கொடுக்கணும், அவனை மாதிரி மோசமானவன் இல்லைன்னு போகிறான். இதுதான் உலகம். அதனால் முதல்ல உன் மேலே அன்பு காட்ட உனக்கு பழகிக்கும். பத்து மாதம் எதுக்கு நீ போனா பெற்றவங்க? அவங்க ஆசைக்கு சேர்ந்தாங்க, வந்து பிறந்துட்டேன் நீ. அதனால் அன்பு காட்டக்கூடாதுன்னு சொல்ல. தாய் மேலேயும் தகப்பன் மேலேயும் அன்பு காட்டாத புள்ள பிறந்தே பயனத்துவன். தாய் தகப்பனை மதிக்காதவன் கடவுளையும் மதிக்க மாட்டான். கடவுள் மேலேயும் அன்பு செலுத்த முடியாது. முதல்ல நம்ம பிற பொருள் மேலே அன்பு செலுத்த வந்தாதான் மனம் கடவுள் மேலேயும் அன்பு வரும். அதுலேயும் தாய் தகப்பன்றவன் சாதாரணமானவன் கிடையாது, உயர்ந்தவன் உலகத்திலேயே. அவங்க மேலே அன்பு காட்டாத அந்த பிள்ளைங்க, அந்த தாய் தகப்பனை வெறுக்கிற பிள்ளைங்க பூமியில் இருக்கிறத விட சாகிறது மேலும். ஏன்னா இந்த உலகம்ன்ற ஒரு பொருளை அடையாளம் காட்டினதே தாய் தகப்பன் தான். அதுக்கப்புறம் தான் குரு கடவுள் கடவுள் எல்லாமே. அதனால் தாய் தகப்பன் தான் அதுக்கு தான் முதல் தெய்வம்னு சொல்கிறது. அதனால் தாய் மேலேயோ தகப்பு மேலேயோ அன்பு காட்டுறது தவறில்லை. ஆனால் அன்பு காட்டுறேன்னு அநியாயம் பண்ணின்னு தெரியக்கூடாது, அதுதான் தவறுன்னு சொல்கிறேன் நான். அதனால் பெத்த தாய் தகப்பனுக்கு எவன் ஒருத்தன் கடைசி வரைக்கும் அவங்கள கண் கலங்காமல் வச்சுக்கிறானோ அவனே கடவுள் அடி சேருவான்.
அதனால் தாய் தோப்பம் மேலே அன்பு இல்லாதவன் அவன் பிறந்ததே பூமியில் வேஸ்ட்டு.